வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு கிரேவி. ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் இந்த கிரேவி. சப்பாத்திக்கு, பூரிக்கு இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் துருவின இஞ்சி. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது வெங்காயம் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் 1 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இந்த கிரேவிக்கு ஒரு கலருக்காக சேர்க்குறோம், காரம் இது கம்மியாக தான் இருக்கும். 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இந்த காரம் போதுமானதாக இருக்கும். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நம்ம அப்படியே சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 2-3 சின்ன உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். இது வந்து கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் கஷூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் கிரேவி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். நம்ம தக்காளி சேர்க்கலை, அந்த புளிப்புக்காக தான் நான் இந்த ட்ரை மேங்கோ பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை 2 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலே போதும். இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே குயிக்காக நம்மளோட சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சப்பாத்திக்கும் பூரிக்கும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.